இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு தண்ணியை காட்டிடுவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல வந்து குர்பாசும் இப்ராஹிமும் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க அப்ப ஹசல்வுட் வந்து குர்பாச வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க ஆனா என்னதான் எல்லா பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாலும் இப்ராஹிம் சர்தான் வந்து வேற லெவல் பண்ணிட்டாருங்க சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் நங்கூர மாதிரி நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து செட் பண்ணிருக்காரு இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வேர்ல்டு கப்ல செஞ்சுரி அடிச்சதே இல்ல இப்ராஹிம் தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காரு இவர் இந்த சாதனையை இதுக்கு முன்னாடி மேட்ச்லயே வந்து பண்ணிருப்பாரு ஆனா நிறைய தடவை வந்து செஞ்சுரி அடிக்க வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை என் குறி தப்பவே தப்பாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாருங்க மனுஷன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் இப்ராஹிமும் ரஷித் கானும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் ரஷித் கானுக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம் தாங்க கடைசி ஓவரில் வந்து மனுஷன் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு அப்போ வந்து ஒரு ஃபோர் அடிச்சாரு அடுத்து வந்து அவருக்கு சிங்கிள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு இருந்தாலும் செஞ்சுரி அடிச்ச மனுஷனை போய் நீங்கிட்டலாம் வராத அங்கிட்டே நில்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சிக்ஸ் பறக்க விட்டா இருப்பாருங்க அதுவும் ரஷித் கான் அடிச்ச சாட்டை ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க இருக்காது அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு ரஷித் கான் உள்ள வரும்போது வெளியே க்ரௌட் எல்லாம் ரஷித் கான் ரஷித் கான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆரவாரத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு இந்தியா மேட்சை பாக்குறோமா இல்ல ஆப்கானிஸ்தான் மேட்சை பார்க்கறோமானு சொல்லிட்டு நமக்கே வந்து கன்ஃபியூசன் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால வந்து ஆப்கானிஸ்தான் ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி தொண்ணூத்தோ ரன் அடிச்சிருக்காங்க உண்மையிலே இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படிங்க ஆஸ்திரேலியா நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான வந்து ஆல் அவுட் நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மரண அடிய வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட கான்பிடன்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரானும் சரி இங்கிலாந்துக்கு எதிரான சரி இப்படிதான் நாங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டோட விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு எல்லாமே ஆப்கானிஸ்தானுக்கு வந்து சாதகமா இருக்குங்க ஏன்னா வான்கடை மைதானத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகமா வந்து வின் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவை ரொம்ப அழகா ஆல் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணோம் அதே மாதிரி இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் வந்து திணற அடிக்கணும் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து பட்டையை கலப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் அது இந்த மேட்சை பார்க்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்பின்னர்ஸுக்கு தான் வந்து சாதகமா வந்து இன்னைக்கு வர ஆப்கானிஸ்தான் வந்து டீம்ல வத சொல்லிட்டு நாலு வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானோட இந்த இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தணும் கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசியா வந்திருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் மாதிரி ஒரு வந்து சொல்லிட்டு ஓகே பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில அங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்